தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் மோமோஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்து சேரும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான இந்த சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதாவை லைட்டாக உப்பு போட்டு சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிட்டேன். மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் மோமோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1/2 கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். மின்ஸ்டு சிக்கன் கீமா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் நம்ம ஃப்ரெஷ்ஷான பெப்பர் அந்த பெப்பர் கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உதிரி மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு திரட்டுறதுக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு போல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதை லைட்டாக கலந்துட்டு நம்ம வந்து கீமா பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனில், அதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேல் மாவுக்கு வந்து உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் நல்லா சிக்கனில் கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு 1-2 ஸ்பூன் போல் தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் காயாமல் இருக்கும். இப்போது மைதா ஷீட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே கான்செப்ட் தான். சின்ன பால் எடுத்து மெல்லிசா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரட்ட வேண்டியது இருக்கும். நார்மல் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமே அதே மாதிரி தான். என்ன ஒன்று, கொஞ்சம் ரவுண்டாகவும் இருக்கணும், தின்னாகவும் இருக்கணும், மெல்லிசாக இருக்கணும் இந்த ஷீட்ஸு. ஸோ ஷேப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ரவுண்டு பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். தனித்தனியாகவும் செய்யலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக திரட்டிட்டு 2-3 ஷீட்ஸ் அட் அ டைமில் கட் பண்ணியும் எடுக்கலாம். கட் பண்ணி கண்டிப்பாக எடுக்கணுமானா இல்லை, நான் ப்ரெசன்டேஷனுக்காக வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் திரட்டும் போதே கொஞ்சம் ரவுண்டாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்துலேயும் நம்ம மைதா ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப்ல நம்ம வந்து இதை பாயில் பண்ண போறோம் இல்லைங்களா மோமோஸை, அதுக்கு வந்து ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரம் இதை அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். ஸோ நம்ம இந்த மைதா ஷீட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்ல தண்ணியும் வந்து கொதிச்சு ரெடியா இருக்கும். அப்புறம் எந்த பிளேட்ல வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோமோ மோமோஸை, அதுல லைட்டா எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். ஸோ நம்ம மோமோஸ் எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரும் இந்த பிளேட்லேருந்து. இப்போ ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மைதா ஷீட், நம்ம திரட்டி வச்சிருக்க மைதா ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டர் போர்ஷனில் இந்த 1 ஸ்பூன் சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ரேப் பண்ண போகிறோம். எப்படின்னா லெஃப்ட் கையில் வந்து நான் கிரிப் பிடிச்சிக்கிறேன், ரைட் ஹேண்டில் வந்து சின்ன சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்து மடித்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். இது பார்த்தாலே புரியும், மொத்தமாக இந்த மாதிரி எடுத்து சேர்த்துட்டு ஒரு கையில் மடிக்கணும், ஒரு கையில் சேர்த்துட்டே வரணும். கடைசியாக மொத்தமாக பொட்டலோ மாதிரி இருக்கும், அதை லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். மோமோஸ் ரேப் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, நமக்கு எது கன்வீனியண்ட்டோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை காமிக்கிறேன், ஒரு கையில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன், ஒரு கையில் கிரிப் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைட்லையும் நம்ம பண்ணிக்கலாம். மாவு நீங்கள் ட்ரையாக இருக்கு ஃபில் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கிட்டு இந்த பொட்டலோ மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இன்னொரு டைப் என்னென்னா, ஒரு சைட் மட்டும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு டைம் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இட்லி பாத்திரத்துல, இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் நம்ம மோமோஸ்க்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மோமோஸ் சட்னி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெரிய தக்காளி எக்ஸ் மார்க் போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 5-6 ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து 10 நிமிஷம் போல் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம எக்ஸ் மார்க் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளியோட தோலை உரிச்சிக்கலாம். தோலோடு போட்டு இந்த சட்னி அரைச்சா நல்லா இருக்காது, அதனால தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி, அப்புறம் அந்த வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே தண்ணி, வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துட்டோம்னா காரசாரமான மோமோஸ்க்கு ஏற்ற ஒரு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மோமோஸ் 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வச்சு, அதுக்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள், நம்ம வச்சப்போ நல்லா பியோர் ஒயிட்ல இருந்தது, இப்போ கலர் லைட்டாக மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம சிக்கனை வந்து முன்னாடியே பாயில் பண்ணாமல் வெறும் 15 நிமிஷம் வேக வைக்கிறோமே வெந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பாயில் ஆகிடும், ஏன்னா வந்து சிக்கனை நம்ம பீஸ் பண்ணி போடல, நல்லா அரைச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 15 நிமிஷம் டைம்லேயே வந்து அது நல்லா வெந்திருக்கும். சூடான சூப்பரான சிக்கன் மோமோஸ் வித் ஹாட் ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.